சாம் தான் வந்து தம்பி கரெக்டா செம்மையா இருந்துச்சு. அட்டகத்தி தினேஷ் மாதிரி இருந்தார் பாக்க. இல்ல படம் எக்ஸ்ட்ராடினரி. அவர் கடுப்பேத்துறாங்க, அவரை சிக்ஸ் போர் அடிக்கிறாரு. வண்டர்ஃபுல் மேக்கிங், பயங்கரமா நட் ஆச்சு. கண்டிப்பா இந்த படம் எல்லாம் வந்து 20 ரூபா நோட் வேஸ்ட் ஆயிடுச்சு. அவர் புல்லட் பாப்பா அந்த வெஸ்ட் இண்டீஸ் காரர் பார்க்கும் போது நமக்கு தோணுது இல்ல, லைக் அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஃபன் சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோண ஆரம்பிக்குது. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர். ஹாய் ப்ரோ, நான் பாலமுரன். நான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டரா வந்து நான் இதுல ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி படத்தினா முக்கியமாக நான் வந்து சொல்கிறது என்னென்னா, முக்கியமாக அதாவது கேஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அம்பேத்கர் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் வந்து ஒன்றா வந்து மிங்கிலாவத்தை வந்து அந்த அம்பேத்கர் சிலையோடு காமிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஜெயக்குமார் சார், அதாவதுக்கு நான் அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த படத்துக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. அது ஒன்று ஒன்று பெரிய விஷயம். நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, இப்போ நிறைய படம் பார்த்துருக்கோம் நம்ம. சரி, இந்த படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் முக்கியமாக மக்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு படம் பார்த்துட்டு ஒரு செகண்டு தான், அந்த ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளவோ வந்து நாங்கள் மெனக்கெடுவோம். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதை மெனக்கெடுறத வந்து ஆக்சுவலி நான் ஒரு படத்தில் வந்து நான் அதை ஒர்க் பண்ண மாதிரி தான் நான் அதை எதிர்பார்த்தேன். ஒரு செகண்டு தான் இருக்கும் கிட்டத்தட்ட, அது ஒரு 10 டேக்கு 20 டேக் மேலே எடுப்பாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ கோடிக்கணக்கில் போட்டு பார்ப்பாங்க. ஆனால் பக்கம் மக்கள் சொல்லுவாங்க, இந்த ஒரு செகண்டுக்காக என்ன அவ்வளோ நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு அப்படி சொல்லாதீங்க, ஏன்னா ஒரு ஒரு செகண்டும் ஒவ்வொரு அளவுக்கு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு படத்தை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அவர் நடித்த அப்புறம் சாமோட தம்பியோட சூப்பராக இருந்துச்சு. சாம் தான் வந்து தம்பி கரெக்டாக செம்மையாக இருந்துச்சு. அட்டகத்தி தினேஷ் மாதிரி இருந்தார் அவர் பார்க்க. வேற லெவல் மாஸ் பண்ணிட்டார் அவர். அவர் கடுப்பேற்றுறாங்க, அவரை சிக்ஸ் போர் அடிக்கிறாரு, இல்லைனா ஸ்டொக்கு மட்டும் வைக்கிறாரு. வேற லெவல் மாஸ் விட்டு போனார். சாந்தனு நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இன்னொருத்தர் அவர் தம்பியாக நடிச்சிருந்தார்ல, அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். படம் வந்து எல்லாமே சமமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. கிரிக்கெட் சீன்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த லவ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்துருக்கலாம். அது இல்லாமல் தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் படம். 10-8 கொடுக்கலாம். வண்டர்ஃபுல். அண்டு ஸ்க்ரீன் பிளே, சீன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ்லாம் ரொம்ப வண்டர்ஃபுல். மேக்கிங் செல்வா அவரோட இதை நான் பார்க்கல, பட் ஜெயக்குமார் அண்டு தமிழ் பிரபா அவருடைய அந்த இதில் டைலாக்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதில் ஒரு டைலாக் வந்துருக்குது, அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இல்லை, படம் எக்ஸ்ட்ராடினரி, த மேக்கிங் வாஸ் வண்டர்ஃபுல். நீலம், தேங்க்ஸ் டு நீலம் ப்ரொடக்ஷன் அண்டு டைரக்டர் ஜெயக்குமார். ப்ளூ ஸ்டார் நல்லா இருக்கு. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும். கடைசியில் சூப்பர் ஒரு நல்ல ஒரு படம். என்ன ஒரு படத்தில் சொல்ல வராங்க? கிரிக்கெட்டை பற்றி எப்படி ஒத்துமைனா கன்ஃபார்மாக ஜெயிக்கும்ட்டு. இந்த ஜாதி பிரச்சனை அங்கே பாலிட்டிக்ஸ்லாம் இருக்காமல் ஒன்றா இருந்தீங்கன்னா எல்லாமே ஜெயிக்கலான்றது தான் சொல்ல விரும்புகிறானுங்கண்ணா. ஆ, பிடிச்சது. இதில் இதெல்லாம் எதுவுமே இல்லை. படம் காமெடி லவ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. படம் அவருக்கே நல்லா இருந்து படம் நல்லா முடிஞ்சு. எமோஷன் நல்லா தான் இருக்குண்ணா. நல்லா தான் இருந்தேண்ணா. எல்லாமே அப்புறம் 9.5 நல்லா தான் போயிருச்சு. நல்லா பண்ணியிருந்தார் சாந்தனும். நல்லா பண்ணியிருந்தார். நல்லா ப்ரோ படம் பார்க்க நல்லா இருந்துச்சு. இவனை கேளுங்க ப்ரோ, நல்லா பேசுவோம். சீன் பை சீன் பை கரெக்டாக எடுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காத மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்ச் எப்படி போகும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷம் ஒரு விருப்பம் கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு.
ரெண்டு பேருமே வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு எப்படி நம்ம ஏரியாவில் வந்து கிரிக்கெட்டில் வந்துட்டு ஒரு ஆப்போசிட் டீம் சேர்ந்து விளையாட வைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அது எப்படி சேர்ந்து விளையாடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன சொல்கிறது, அவருக்காக வந்து இவர் ஆடுறதும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி பில்ட் ஆகுது, இப்போ கீழ்த்தட்டு மக்களை வந்து எப்படி பார்க்குறாங்க, ஊருக்குள்ளே எப்படி இருக்குது, அது வந்து எப்படி வந்து பசங்க இருந்த 4.5 ஜென்ரேஷன் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு நல்லா கொடுத்துருக்காரு, காமிச்சிருக்காங்க. ஓரளவு சூப்பராக இருந்துச்சு. 10 நான் 9 தருவோம். இப்போ பார்த்தோம் எக்ஸ்ட்ரீ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அசோக் செல்வன் மட்டும் இல்லாமல் சாந்தனு அண்ட் பித்யராஜோட சன் அவர் சாரி பாக்கியராஜோட சன் அவருக்கு வந்து ரொம்பவே நல்லா வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஒரு காமெடியாக ஒரு அவருக்கு வந்து ஒரு மெயின் ரோலாக இருந்தது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே நிறைய நம்ம பார்த்துருக்க மாட்டோம். யூஸ்வலாகவே நிறையா அவர் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து இந்த அளவுக்கு அந்த ஒரு ஃப்ரேம்ஸ் இருக்காது அவங்களுக்கு. ஸோ இந்த படம் எல்லா வெயிட்டேஜும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்கள் எல்லாருமே. மோட்டிவேஷன்ஸ் ஆமாம் முக்கியமாக இந்த லவ் சீன்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது இருக்காது படத்தில். அதை நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு ரியாலிட்டி நல்லா தெரியும். ஸோ அது வந்து நல்லாவே எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த சாங்ஸ் வரும்போது அது அதோடைய போர்ஷன்ஸ் எல்லாமே மெட்ராஸோட இதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்தது. ஸோ நம்ம பார்க்கும் போதே வந்து அது ஒரு கதைக்குள்ளே வந்து சூப்பராக கொண்டு போனாங்க. பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாம் வந்து பாருங்கள். ஸோ ரொம்ப இல்லை நான் போனதில்லை, ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணுதில்லை. லைக் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. ஸோ நல்லாவே எடுத்திருக்காங்க மேக்கிங் சார். கண்டிப்பாக 10 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் எல்லாருமே. ஷோர், தேங்க்யூ ஸோ மச்.